வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் ஆல்ரெடி கம்ப்யூட்டர், லேப்டாப், எல்இடி டிவி, சர்வீஸ் மற்றும் சேல்ஸு நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காலம் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா வந்து நிறைய பரவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிட்டு நம்ம லாக்டவுன்லாம் போட போகிறாங்க. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சளவு நம்மளோட உடம்பை எந்தளவுக்கு பாதுகாத்துக்கணும், இல்லை எமர்ஜென்சி இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா இருக்கா இல்லையா, இல்லை நம்மளோட ப்ரீத்திங் லெவல் எப்போ இருக்குது, பல்ஸ் எப்போ இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து மீனிக்க செக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்மளோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொரோனா ஃபஸ்ட்டு பாதிக்கிறது நம்மளோட லங்ஸ், அந்த நுரையீரல், அந்த நுரையீரல் பாதிப்பினால தான் நிறையா இந்த மூச்சுத்திணறல் இந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி வரவங்களுக்கு நிறையா வந்து இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உடனே அவங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படி மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அந்த நுரையீரல் நம்ம என்ன மாதிரி ப்ரீத்திங் இருக்குது, அந்த ப்ரீத்திங் லெவல் என்ன மாதிரி இருக்கிறதை கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறக்காண்டு தான் வந்த ஒரு மீட்டர் தான் இந்த ஆக்சிமீட்டர். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் நான் பார்க்க போகிறோம் ஆக்சிமீட்டர். ஆக்சிமீட்டரு இதில் என்னென்னா அன்பாக்சிங் பண்ணுறவங்க டாப்பில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர் அண்டு எஸ்பிஓ டூ, இதுதான் இதில் ஆக்சுவலாக பல்ஸ் அண்டு ஆக்சிஜன் லெவல் அது செக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆஃப். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் இருக்க யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து லைஃப் இருக்கணும் அப்படின்றக்காக வித்தின் செகண்ட், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 செகண்ட் நம்ம இதை வந்து ஐடியலாக வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சப்போஸ் மறந்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்க பேட்டரி சீக்கிரமே வந்து சார்ஜஸ் போயிடும் அப்படின்றக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லோ பேட்டரி இண்டிகேஷன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கொடுக்குற இன்புட் வோல்டேஜை வச்சு தான் அந்த ரீடிங்ஸ் எல்லாமே காமிக்கும். அப்படின்றப்ப வோல்டேஜ் எதுவும் வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம இது காமிக்கிற பல்ஸ் ரேட்டிங் அந்த அது டிஃப்ரென்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றக்காக ஒரு நல்ல ப்ரிவெண்ட்டாக லோ பேட்டரி இண்டிகேஷன், பேட்டரி வந்து பர்டிகுலர் லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லோ பேட்டரி அப்படின்ற இண்டிகேஷன் காமிக்கிறாங்க, லோ பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குவாலிட்டி அண்ட் கேரண்டி, இது பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் சூட்டபிள் ஃபார் ஹோம், ஸ்கூல்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டர் யூஸ், இண்டிகேட்டிங் பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அண்ட் பல்ஸ் ரேட். ஆக்சுவலாக பிளட் ஆக்சிஜனும் ப்ளஸ் பல்ஸ் ரேட்டும் காமிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம், உள்ளே என்ன மாதிரி இருக்குற பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதை பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு போட்டிருக்காங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கை இன்செர்ட் பண்ண மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்குது இதில் ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் இதோட மாடல் நம்பர் அப்படின்றது P2000, இதான் இந்த மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. மற்ற என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா செனியோன் எனக்கா சூ எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜிஸ் கோ லிமிடெட் ரூம் 3 No. 1 பிளாக்கோ டிஸ்ட்ரிக் ஜெனாகான், இங்கே தான் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதில் எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறேன். இப்போ என்னோடய விரலை வந்து ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்சில் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே இதில் வந்து ஒரு இண்டிகேஷன் வந்துடும். இண்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா லைட்டு இந்த பிளிங்க் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட கை மட்டும் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட், ஆக்சுவலாக ஒரு 5 to 10 செகண்டுக்குள்ளே நம்மளோட பல்ஸ் ரேட்டிங் ப்ளஸ் ஹார்ட் பீட் காமிக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சிஜன் லெவலை வந்து 94 காமிக்குது, 94 காமிக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பல்ஸ் ரேட்டிங் வந்து 73 காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய நான் வீடியோஸ் பார்த்தேன், அதில் 90 மேலே இருந்துச்சுன்னா நம்மளோட பிளட் ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்குது, பிலோ 90 கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எமர்ஜென்சிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை சிங்கிளாக நம்மகிட்ட இல்லை, யாரும் பல்காக 100 No. 500 No. அந்த மாதிரி யாரும் பல்காக வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அரேஞ்ச் பண்ணி தரலாம். இந்த மீட் நம்ம அவைலபிள் இருக்குது, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. யாராச்சும் மொத்தமாக அவங்களோட மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, காலேஜ் அந்த மாதிரி பல்காக இதை ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம். இது நாங்கள் வாங்கின ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1200, அதை விட உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் பல்காக பண்ணித்தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வேல்ஸ் டிவி.